மேல வந்து சாமியினுடைய விக்கிரகம். இந்த விக்கிரகத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா யந்திரம் ஒன்று வைப்பாங்க. இந்த யந்திரம் இங்கே தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச மிகப்பெரும் அதிசயம். எல்லாரும் ஏழு அதிசயம் ஏழு அதிசயம்னு சுற்றிட்டு இருக்கோம். ஏழு அதிசயம்லாம் கிடையாது, இந்த பொக்கிஷங்கா இந்த தர்மம் தான் மிகப்பெரிய ஒரு அதிசயமே. உள்ளே பார்த்தீங்கன்னா யந்திரத்தில் நிறையா கோடு கிழிச்சு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு ஸ்டாராக இருக்கும், ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு யந்திரங்கள் இருக்கும். இந்த யந்திரமெல்லாம் பார்த்தோன்னு நீங்கள் பார்த்து பயந்துடக்கூடாது, ஏதோ பிள்ளி சுனியை வைக்கிறோம். நீங்கள் பல பேர் அப்படித்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடையில் ஒரு யந்திரத்தை வாங்கி ஒன்றும் வேண்டாங்க, ஒருத்தனை நிம்மதியை கெடுக்கணும்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். கடையில் ஒரு யந்திரத்தை வாங்கி அப்படி முன்னாடி இப்படி தூக்கி வீச்சிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான், தூக்கமே போயிடும். ஐயையோ என்னமோ செஞ்சுட்டாங்களோட்டுக்கு, இல்லாத ஜோசியர்லாம் போய் பார்ப்பாங்க, ஐயோ எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, அப்படியெல்லாம் வைக்க முடியாதுங்க. அதையும் சொல்லிடுறேன், அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அந்த காலம், அதுக்குன்னு ஒரு தனி பிரிவு இருந்தது. இப்பெல்லாம் யாரும் அந்தளவுக்கு ஹை டெஃபினைட் ஐயரும் கிடையாது, அந்தளவுக்கு பழகளுக்கு யாரும் இதுவும் கிடையாது. அப்போ யந்திரத்தில் பார்த்தீங்கன்னா பீஜாட்சர மந்திரம்னு ஒன்று எழுதுவாங்க. இந்த பீஜாட்சர மந்திரத்தில் விழுந்து பிறந்தது தான் இந்த பீஜாட்சர மந்திரம்னா என்னன்னா விதை மந்திரங்கள். விதைனா உங்களுக்கே தெரியும், ஒரு செடி முளைக்கிறது, ஒரு மரம் முளைக்கிறது, காய்தரம் முளை, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதை. இந்த விதை மந்திரத்துக்கு பேர் பீஜாட்சர மந்திரம்னு பேர். இந்த பீஜாட்சர மந்திரத்தினுடைய அடிநாள் எதுன்னா ஓம்ங்கிற மந்திரம். இந்த ஓம் எங்கிருந்து பிறந்ததுன்னா இந்த யூனிவர்சல் சவுண்ட், இந்த பிரபஞ்சத்தினுடைய மொழி என்பது ஒன்று இருக்குமானா, அது ஒரே ஒரு சவுண்டு தான் ஓம்ங்கிறது மட்டும்தான். இதுவே நான் பண்ண மகா பாவம், ஓம்ங்கிறத வந்து வெளியே சொல்லக்கூடாது, பிரணவம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஓம்ங்கிற சவுண்டை, ஓம்ங்கிறது மொழி கிடையாதுங்க, அது சமஸ்கிருதம் கிடையாது, தமிழ் கிடையாது, கன்னடம் கிடையாது, இது வந்து என்ன ஒலி. ஒலிக்கு எந்த மொழியும் கிடையாது, ஒலிக்கு மொழியே கிடையாது. அப்போ இந்த பீஜாட்சர மந்திரம்னா என்னன்னா நம்ம முன்னோர்கள் பார்த்தாங்க, இப்போ யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ அவங்கெல்லாம் எங்கே எந்த கோயிலுக்கு போவீங்க? வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவாங்க, தன்வந்திரி கோயிலுக்கு போவோம், ஒவ்வொரு இறைவன்ட்ட போய் வேண்டுவாங்க அவங்கவுங்களோட இஷ்டத்துப்படி. அப்போது அந்த நோயை குணமாக்குறது எது வேணுங்க? எனர்ஜி, அந்த சக்தி வேணும். இந்த எனர்ஜி எங்கேருந்து வேணும்னா ஒரு குதிரை இன்னைக்கு இன்னைக்கும் அந்த நம்மக்கிட்ட நடைமுறையில் இருக்குங்க, ஆரோக்கியமாக இருக்க குதிரை தான் ஓடும். ஒரு சக்தியை, இராமர சக்தி, எல்லையற்ற சக்தியை குறிக்கணும்னா ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க, ஹெச்பி மோட்டார், ஹெச்பி எத்தனை ஹெச்பி எத்தனை ஹெச்பின்னு கேட்குறோம், குதிரை சக்தின்னு சொல்கிறோம்ல. இந்த குதிரை கணக்கும் போது ஒரு வரி வரும், அப்படியே பார்த்தீங்கன்னா கிளீம் கிளீம்னு ஒரு சவுண்டு வரும். இந்த கிளீம்ங்கிறது தான் என்னன்னா கிளீம்ங்கிற பீஜாச்சரம் தான் காளியினுடைய பீஜாச்சரம். காளி நம்மளுடைய எனர்ஜியினுடைய சுரூபமாக, சக்தியினுடைய எல்லையற்ற சக்தியினுடைய எல்லையற்ற விரிவாக இருக்கக்கூடியவள் காளி, அவனுடைய பீஜாச்சரம் கிளீம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கிளீம்ங்கிற மந்திரத்தை நீங்கள் உண்மையாலுமே சுத்தபத்தமாக வீட்டில் உட்காந்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ், அதாவது என்றைக்குமே மந்திரத்தை சொல்லக்கூடாதுங்க, மந்திரத்தை சொல்லக்கூடாது, எழுப்பணும், மொழியை எழுப்பணும். கிளீம்ங்கிறது அடிவயத்திலிருந்து பறக்கணும். அதனால தான் பெண்கள் வேத மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் பெண்கள் சொல்லக்கூடாதுனாங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை பாதிக்கப்படும், ஏன்னா அடிநாளத்திலிருந்து பறக்கும். அதனால தான் பிராமணர்களுக்கு தனி மரியாதை, அவங்க உருவாக்கக்கூடிய சவுண்டு கிளீம். இப்போ நான் முன்னாடி ஒரு மந்திரம் சொல்லியிருப்பேன், உங்களுக்கே தெரிஞ்ச அந்த அதிர்வு வைப்ரேஷன் இருந்திருக்கும். அப்போ அந்த கிளீம்ங்கிற சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடம்பு தானாக ரிலீஃப் ஆயிடும். அடுத்து எனக்கு தேவை என்னதுங்க, உடம்பு சரியானதுக்கப்புறம் காசு வேணும், காசு காசு வேணும்னா என்னென்ன, காசுக்கு யார் நம்ம அதிபதியாக வச்சுருக்கோங்க, மகாலட்சுமியை மகா அதிபதியாக வச்சுருக்கோம். மகாலட்சுமியினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமியினுடைய பீஜாச்சர மந்திரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீம். இந்த ஸ்ரீம் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீம்னு, அதாவது அடியிலேருந்து சொல்லணுங்க, அந்த அடிவயத்திலேருந்து ஸ்ரீம்னு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓம் பிரணவத்தோடு சேர்ந்து உங்களுடைய எந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை பண்ணாலும் சரி, அது யாராக இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய எக்கனாமிக்கலி யூ கேன் பி ஃபிட், அதாவது உங்களுடைய காசு தொழிலெலாம் தீந்துடும் அந்த கடன் எல்லாம். இந்த ஸ்ரீம் எங்கேருந்து பிறந்ததுன்னா எங்கே வளம் அதிகமாக இருக்குன்னா பூக்கள் எங்கே நிறைஞ்சிருக்கோ அங்கே தான் வளங்கள் அதிகமாக இருக்குங்கிறது இன்றைக்கும் நமக்கும் இது. பூக்கள் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா தேனி சுற்றிக்கிட்டே இருக்கும், தேனி சுற்றிக்கிட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்க தேனி வண்டெல்லாம். வண்டு ரீங்காரம் ஒன்று போட்டுக்கிட்டே இருக்குங்க, அந்த ரீங்காரத்துலேருந்து பிறந்தது தான் ரெண்டு மந்திரம், ஸ்ரீம் ஹ்ரீம், இந்த ரெண்டு மந்திரம். இது ரெண்டும், இது ஏன் அது உதாரணம் சொன்னால் இயற்கையினுடைய சத்தத்தை வாங்கி நம்மளுக்கு கொடுத்தது தான் வேத மந்திரங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு புரியாதுங்காட்டி தமிழுக்கு மாறிவிட்டாங்க, அது தப்பு கிடையாது, இறைவனுக்கு மொழி கிடையாது. இருந்தாலும் அந்த வேத மந்திரத்தினுடைய
இன்னைக்கும் இந்தியா வந்து இவ்வளோ தூரம் செழுமையாக இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ரிப்பீட்டிங் தே சவுண்டு, தொடர்ந்து இந்த வேத மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்க காட்டி தான் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத வடம் இங்கே இருக்குங்க. ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருப்பான், அட்டை கருப்பாக இருப்பான், இங்கே லண்டன் பக்கம் போனீங்கன்னா வெள்ளை வெள்ளையே இருந்திருப்பான். ஆனால் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே சம அளவில் இருக்கும். கிளைமேட்டு பாருங்கள், ஒரு பக்கம் வெள்ளு அப்படியே வெயில் அடிக்கும், ஒரு பக்கம் குளிரும், ஆனால் இங்கே பாருங்கள் தப்ப வெப்பம் சமமாகவே இருக்கும். காரணம்னா புவியீர்ப்பு சம்மந்தமாகவே நம்மளுக்கு இறைவன் கொடுத்த அருட்கொடை இந்த பாரத தேசம். அப்போது அந்த கருவறைக்கு ஏன் கருவறைன்னு பேர் வச்சாங்கன்னா, நான் அந்த யந்திரத்துக்கு முடிச்சிடுறேன், இந்த மந்திரங்கள் ரீச் ஐட்டாக அந்த மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த விக்கிரகம், அந்த எந்த தெய்வத்துக்குரிய விக்கிரகமோ அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல பாசிட்டிவ்லாக சார்ஜ் ஆகி மின்காந்த அலைகளை இறையரு துணை கொண்டு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஒளி விஞ்ஞானம், சவுண்ட் அந்த லைட் எனர்ஜி, ஒளி விஞ்ஞானம். அதனால தான் கருவறைக்குள்ளே லைட்டு போடக்கூடாது, கருவறைக்குள்ளே லைட்டு போடக்கூடாது, லைட்டு போட்டால் என்னன்னா மின்காந்த அலைகள் உருவாகாது. அப்போ இந்த மின்காந்த அலைகள் உருவாச்சுன்னா என்ன ஆகும்னா, அதை மேற்கொண்டு நம்ம பக்கம் தள்ளுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, கருவறை இருட்டாக இருக்கும், வெளியே நிற்க நம்ம நிற்கிற இடம் வெளிச்சமாக இருக்கும். என்றைக்குமே ஒரு அந்த மின்காந்த அலைகளுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இருட்டிலிருந்து ஒளியை நோக்கி ட்ராவல் ஆகும். அப்போ நம்மளாம் வெளிச்சத்தில் நிற்கிறோம், ப்ரொடியூஸ் ஆகிற அந்த இறையரு பேர் சக்தி என்ன ஆகும்னா அங்கிருந்து கிளம்பி நேராக நம்ம கிட்ட தான் வரும். அதனால தான் கோயிலுக்குள்ளே போனால் ஆண்கள் சட்டை அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க, பெண்கள் பட்டுச்சீலையில் போகணுன்னு சொன்னாங்க. ஏன் பட்டுச்சீலையில் போகணும் உடனே நம்ம கேட்போம், அந்த காலத்தில் வசதியாக இருந்தாங்க, இந்த காலத்தில் நாயங்க போகிறது பட்டுசீலைக்கு அப்படியெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன் பட்டுசீலை அப்படின்னா, பட்டுசீலையை நீங்கள் கண்ணாடியில் வச்சு தொடச்சிங்கன்னு வைங்களேன், எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். பட்டுச்சீலை மேக்னட்டிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஐயா சொல்கிற மாதிரி அந்த இது உருவாகும். பொதுவாகவே பட்டு என்னென்னா அந்த சக்தியை இழுத்துக்கக்கூடிய அப்சர்வ் பண்ணக்கூடிய இது அதிகம். அதனால தான் ஆண்கள் பட்டு வேட்டி, பெண்கள் பட்டு சீலை அணிந்து கல்யாணம் பண்ணணும். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்து வச்சு பூட்டி வச்சோம்னா நம்ம குழந்தைகிட்ட தான் காட்டுவோம், இதான் தம்பி நான் கல்யாணம் பண்ண சேலை. அவன் அப்பா சொல்லுவார், இதை ஏன்டா நான் ஆகப்படுத்துகிற மூடி வைராத அப்படிம்பார் அவங்க அப்பா. நம்ம மறந்துடுவோம். ஆனால் கோயிலுக்கு போகும்போது இது ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க நம்ம பெரியவர்கள். அந்த ஏன் கருவறைக்கு கருவறைன்னு பேர் வச்சானா, அந்த கருவறையிலிருந்து தான் அந்த உலகம் பூரா பிறந்தது. ஜெகன் மாதாவுடைய கர்ப்ப கிரகத்திலிருந்து தான் அந்த உலகமே பிறந்தது. அந்த கருவறைக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஒரே வழி, நம்மளுடைய தாயினுடைய கருவறைக்குள்ளே போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஒரே வழி, அந்த கருவறையிலிருந்தான் உலகம் பிறந்தது என்பது காட்டுறதுக்காக அதுக்கு பேர் கருவறைன்னு பேர் வச்சேன். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா கோபுரம் கூமாட்சியாக இருக்குங்க. நீங்கள் வெளி இடத்துல உட்காந்து மந்திரம் சொன்னீங்கன்னு வைங்களேன் பூரா பறந்து போயிடும். அப்போ இந்த மந்திரத்தை தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு பேட்டரியை தேடுறான் அந்த காலத்தில். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு டவரை இன்றைக்கும் பாருங்கள் கரண்ட் அங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, என்ன பண்ணுறாங்க கரண்ட்டை தேக்கி வைக்கணுமா, இன்றைக்கும் சுற்றி பாருங்க மின் கோபுரங்கள் தான் இருக்கும். இந்த கான்செப்ட் எங்கேருந்து கொண்டு போனாங்கன்னா, இங்கேருந்து தான் கொண்டு போனாங்க. நம்ம உடனே கரண்ட்டுக்கு அங்கேருந்து தான் வந்துச்சு, நம் முன்னோர்கள்லாம் முட்டாள்கள் அப்படின்லாம் பேர் வச்சுருக்கோம். அப்போது ஒரு கோபுரத்தின் அமைப்பின் மூலமாக சொன்ன அந்த எனர்ஜியை பூரா மேலேருந்து கீழே கொண்டு வந்து தேக்கி வைக்கக்கூடிய இடமாக கோபுரமும். கலசம் எதற்குன்னா, நிறையா பேர் திடீர்னு வந்து இப்போ ஒரு பொருளை கிளம்பிருச்சுங்க, அந்த இடி இடிச்சு இருடியம் பூரா தேங்கி இருக்கு, கலசத்தை பூரா தூக்கிட்டு வாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து என்ன முட்டாள்தனங்க, அரிசி ஓட்டுறது அப்புறம் கலரா மாறுறது இதெல்லாம் வந்து என்னன்னா முட்டாள்தனம். நம்மளை இந்த ஒவ்வொரு சதுரங்க வேட்டையில வர படம் மாதிரி தான் அதெல்லாம் நம்பி எங்கேயும் கோபுரத்துலலாம் ஏறிடாதீங்க. அப்ப அந்த கோபுர கலசம் என்னன்னா, காஸ்மிக் எனர்ஜின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க, ஐயாவுக்குலாம் நல்லாவே தெரியும், அவர்கிட்டலாம் கேட்டு நிறைய சொல்லுவாங்க. காஸ்மிக் எனர்ஜினா என்னன்னா, பிரபஞ்சத்தினுடைய சக்தி மனிதனுடைய உடம்புக்கு தேவை. அதனாலதான் டாக்டர் என்ன சொல்றாங்க, உடம்பு சரியில்லைனா ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. ஏன் ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது பிரபஞ்ச சக்தி மனிதனுக்குள்ள ஊடுருவுது. அப்போ ஊடுருவணும்னா என்ன பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் இதே கோயிலுக்குள்ள போனோம்னா அதை விட அதிகமாக நம்மளுக்குள்ள அந்த காஸ்மிக் எனர்ஜி வருதுங்கிறக்காகத்தான் அந்த கோபுர கலசத்தை வச்சாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு வெளியே வெள்ளை காவின்னு ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அது எதுக்குன்னு கேட்டால் நம்ம ஒன்றும் என்ன சொல்லுவோம், கோயில்னு தெரியறதுக்குங்க அப்படி தான் சொல்கிறது. கோயிலும் தெரியறதுக்காக வெள்ளை காவி, ஏன் கருப்படிக்கக்கூடாதா, ஏன் நீலடிக்கக்கூடாதா. நான் முன்னாடியே சொன்னேன், கோயில் என்பது உடம்பு போல
உடம்பு பூரா எது பரவி இருக்குங்க? ரத்தம் பரவி இருக்கு. ரத்தத்தில் கடந்து இருக்கிறது ரெண்டு அணு, ஒன்னு ஒயிட் பிளட் காப்பசல்ஸ், ரெட் பிளட் காப்பசல்ஸ், வெள்ளை ரத்தனும் சிவப்பு ரத்தனும் அதை காட்டுறதுக்காக தான். ரெண்டாவது அர்த்தம் உள்ள கோவில் கோயிலுக்குள்ள மூலாதாரமான பொருள் என்னது? கர்ப்ப கிரகம், கருவறை. கருவறைக்குள்ள ஒரு முகப்பெரும் சக்தி இருக்குன்னா அதுக்கு காரணம் ரெண்டு சக்தி, ஒன்னு சிவம் இன்னொன்னு வந்து சக்தி, ஆண்பால் பெண்பால். நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம்னா நம்மளுக்கு காரணம் ரெண்டு. நம்ம நல்லா இருக்கிறோம்னா இன்னைக்கு காரணம் ரெண்டு பேருனுடைய அந்த இன்பம். அந்த குறிக்கிறது என்னன்னா வெள்ளை வந்து ஆண், விந்து ஸ்ரோனிதம், அதான் வெள்ளை அணுக்க ஆண்கள்ங்கிறது வெள்ளை, அம்மா தாயினுடைய சோழனத்தை குறிப்பது சிவப்பு. இது ரெண்டும் கடந்த கலவைன்னு காட்டுறதுக்காக வெள்ளை காவி, வெள்ளை காவி. ரொம்ப பாப்புலரான ஒரு வழிபாடு இதுன்னா பிரதோஷ வழிபாடு. இன்னைக்கு வந்து பிரதோஷ வழிபாடு எல்லாத்துக்குமே ரொம்ப இருக்குங்க. உண்மையாலுமே பிரதோஷ வழிபாடை யாரு ரொம்ப நியமத்தோட கடைபிடிக்கிறீங்களோ அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறுங்கிற கண்கூடமான உண்மை. ஆனால் இந்த பிரதோஷத்தை வந்து வெறும் நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையோடு நிறுத்திக்காம அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது ஒன்று கொண்டு சொல்லணும்னா அதை கொஞ்சம் உணர்ந்துக்கணுங்க. சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தி இருக்கும். இந்த நந்திக்கு மத்தியில் போகக்கூடாது போகக்கூடாதுன்னே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கேள்விப்பட்டிருங்களா, சிவாலயத்துக்கு போனால் நந்திக்கு கொடுக்காத போகாதீங்க அப்படிமா. இந்த பிரதோஷத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நந்தியம் பெருமானுடைய புருவ மத்தியிலே சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுவதால் அந்த காலகட்டம் தான் நம்மளுடைய பிரதோஷ காலமாக நம்மெல்லாம் கொண்டாடுறோம். இந்த நந்திங்கிறது யாருன்னா, அவர் நந்திங்கிறது ஒரு தனியான ஒரு வழிபாடு. அந்த நந்தி யாருன்னா நம்ம தான் நந்தி. இந்த ரெண்டு கொம்புன்னு சொல்கிறாங்களே ரெண்டு புருவ மத்தி, இந்த சிவபெருமான் ஆனந்த தாண்டவமானது பிட்யூட்ரி கிளாண்ட். இந்த கிளாண்டில் பார்த்தீங்கன்னா தொட்டிங்கன்னா டப் டப் டப்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதுதான் ஆனந்த தாண்டவம். அந்த ஏன் நந்திக்கு சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்கால போகக்கூடாதுன்னா நந்தி எம்பெருமான் தன்னுடைய மூச்சு காற்றினாலே சிவபெருமானுக்கு வெஞ்சாமரை வீசுவதாக அர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நாம் மூச்சு காற்றினால் வெஞ்சாமரை வீசு கொண்டிருக்கிறோம். இதுக்கு குறுக்கால போனால் மரணம் நிச்சயிக்கும். அதனால தான் நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்கால போகாதீங்க. நான் எவ்வளோ பெரிய விஞ்ஞான உண்மை, எவ்வளோ பெரிய விஞ்ஞான உண்மை. இதெல்லாம் தேடி உங்களுடைய பேர குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம ஒன்று சொல்கிறேங்க, இன்னைக்கு பேப்பரை திறந்தால் கெட்டது வருது. இந்த காலத்து பசங்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க, கெட்டு போயிட்டாங்க. எந்த பசங்களும் கெட்டு போகலை. விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்காது, விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்காது. இன்னைக்கு வீட்டில் பூரா உட்காந்து அப்பா அம்மா பேரன் குழந்தை எல்லாம் உட்காந்து பிக் பாஸ் பார்க்குது. குழந்தை போயிடுச்சுன்னா கூப்பிட்டு வந்து மடியில் உட்கார வச்சே பிக் பாஸ் போட்டான். உனக்கு என்ன பசிக்குதா? பிக் பாஸ் முடிஞ்சுன்னு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறான். அப்போ நம்ம எந்த கலாச்சாரம் மாறி போச்சுன்னா அது காரணம் நம்ம தப்பு இல்லை, நம்மளுக்கு தெரியல, சொல்லி கொடுக்கல. அவ்வளோதான், குழந்தை கேட்டால் நமக்கு சொல்லித்தர தெரியல. அப்போ இந்த சிவபெருமானுடைய அதுக்கடுத்து சிவபெருமானுக்குள்ள போனீங்கன்னா லிங்க வடிவம் இருக்குங்க. இந்த லிங்க வடிவம் வந்து ஐயா சொன்னாரு, மேட்டர் அண்ட் எனர்ஜி எல்லாம் நிறையா சொன்னார். இந்த லிங்க வடிவம் எங்க இருக்குன்னா நம்ம எல்லாத்தையும் என்ன சொன்னாங்க, கடவுள்ல இருந்து வந்தவங்க, நம்ம கடவுளுடைய குழந்தை, கடவுளுடைய குழந்தை. இதுக்கு ஒரு சான்றுதான் சிவலிங்கம். நீங்க தாயினுடைய கர்ப்பப்பையில அதனுடைய விந்து சக்தி உள்ள போகணும்னா வாள் அறுந்து போய் உள்ள போயிருங்க. அந்த சினை முட்டைக்குள்ள போனோன்ன ஒரு இது எல்லா இதுக்குமே உண்டு. மனிதனுக்கு மட்டும் இல்லை, மனிதன் நாய் குரங்கு எல்லாத்துக்கும் இதுதான். உள்ள போகணுன்ன நீங்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு மேல இருக்கே பான வடிவம், அந்த வடிவம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஆணா பெண்ணா மனிதனா குரங்காங்கிறது அப்புறம் தான் ரிட்டைர்மெண்ட் ஆகும். அதனாலதான் சொன்னாங்க இறைவன் நம்மளுக்கு கொடுத்த படைப்பு அத்தனை ஜீவராசன் இறைவன் தான் படைக்கிறான் என்பதுக்கு மிகப்பெரிய சான்று தான் சிவலிங்கத்தினுடைய வடிவம். அதுக்கு அடுத்தபடியாகத்தான் நான் தொடக்கூடிய ஒரு அஞ்சே நிமிஷங்க. இவ்வளோ விஞ்ஞான உண்மையெல்லாம் இருக்குங்க, இன்னும் நிறையா இருக்குங்க, சொல்லிகிட்டே போகலாம். என்றைக்குமே வந்து டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங். நிறையா சொல்லுவோம், வெளியே போகணும் ஒன்றும் நாம் இருக்காது. ஏதோ நாலு விஷயத்தை சொன்னாவது ஞாபகம் இருக்கும். அதுக்கு அடுத்து நான் வரக்கூடிய இதாங்க உங்கள் அத்தனை பேர்த்துக்குமே உள்ளே இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, சரி சார் இவ்வளோலாம் சொல்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கைக்கு எது உதவும், என்னுடைய வாழ்க்கைக்கு எது உதவும்? கடவுள்கிட்ட போய் என்னுடைய தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன, கடவுளை கும்பிட்டா நல்லது நடக்கும், கடவுளை கும்பிட்டா நல்லது நடக்கும் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு நல்லது நடந்தால் நான் ஆனால் அதை தேடி படிக்க போனேன். எனக்கு எப்போ நல்லது நடக்கும் அப்படின்னா, கடவுளை கும்புறதுக்குன்னு ஒரு அழகான ஒரு மந்திரம் இருக்குங்க. அந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எல்லாம் எந்திரிச்சிருப்பாங்க, ஏதோ மந்திரம் சொல்லித்தர போகிறாரு. நீங்கள் போய் அதுக்குன்னு மந்திரம் சொல்லணும்னு தெரியும், போய் வெளியே நின்று கையினா காசுலாம் ஒழுகாது, ஆதிசங்கரர் மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்த மந்திரத்தை நான் ஒரு இது சொல்லிட்டு சொல்கிறேன். நான் சொன்னேன்னுங்க, கோயிலுக்குள்ளே போகிறீங்க, நம்ம எல்லாருமே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து சலிச்சிட்டோம், கரெக்டு தானே? யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்கேன், சே புதுசாக இருக்குது சார், டெய்லியும் புதுசாக இருக்குது சார், என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? ஃபோன் பண்ணி எப்படி இருக்குன்னு கேளுங்க, எப்படி தம்பி இருக்கோம், ஏதோ இருக்கோம், சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டுக்குவோம்,
காப்பி குடிச்சுக்குவான், எனத்தாவது எனத்தா தம்பி இப்படியே தான் பேசுவாங்க. அதனால்தான் ஒரு இங்கிலீஷில் ஒரு இருக்கேன், தேர் இஸ் ஆல்வேஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் எக்ஸிஸ்டிங். வாழ்க்கையை தள்ளுவதற்கும் வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. அதனால தான் ஜெயிலில் இருக்கவங்களுக்கு பேர்லாம் என்ன சொல்லுவாங்க, ஜெயிலில் யாராவது சொல்லியிருக்காங்களா, தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாளையங்கோட்டை ஜெயிலில் 10 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்க, யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க, ஜெயிலில் இருக்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியா சொல்கிறோம், வாழ்க்கையில் வாழ்கிறோம். அப்படி வாழ்கிறோம்னா என்ன தேவைன்னாங்க, நம்மளை மீறி ஏதோ ஒன்றோட கனெக்ட் ஆகணுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க இது சோம்பேறித்தனம்னு, சோம்பேறித்தனம் கிடையாதுங்க. ஆஞ்சநேயர் போய் ஒரு நம்மளை மீறிய சக்தி தான் நம்மளை வழி நடத்துதுங்கிறத தீர்க்கமாக நம்பினோம்னா நம்ம கையில் எதுவும் கிடையாது. அவன் அருளாலே அவன்தால் வணங்கின் அவன் மேலே பாரத்தை போட்டு செயல் மட்டும்தான் என்னுடைய இது, விளைவு அவனுடையதுன்னு போயிட்டோம்னா எந்த துன்பமும் வராது. இன்னைக்கும் பாருங்க, 60 வயசு இருக்கும், 70 வயசு இருக்கும், என்ன 60 வயசுக்கு அப்புறம் எல்லா ஆசையெல்லாம் நிறைவேறிச்சுன்னா இல்லைங்க, 60 வயசுலேயும் முறுக்கு மேலே ஆசை போக மாட்டேது. தாத்தா பல்லு இல்லையே பரவாயில்ல நொடிச்சு சாப்பிட்டுக்குவோம், என்ன அவசரம்? அப்போ என்னன்னா எதையோ ஒன்று தீராத தாகம் உள்ள இருந்துகிட்டே இருக்கு. எப்போ தெரியுங்களா தீராத தாகம் உள்ள இருக்கும், நானா தேடி தேடி தண்ணியை குடிக்கிறேன் குடிக்கிறேங்கிற அந்த உள்ள அந்த மாய் இருக்கும்போது தான் தாகம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு தண்ணி தேவைப்படும் போது எனக்கு தாகம் அடிக்கும்போது இறைவன் தானா தண்ணியை கொடுப்பான்னு நம்பிக்கை வைங்க, தாகமே எடுக்காது, தாகமே எடுக்காது. வாழ்க்கையில் எனக்கு நான் இப்பவும் சொல்கிறேன் சார், நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தவன், என்னுடைய வேலையாகட்டும் என்னுடைய படிப்பாகட்டும் என்னுடைய பேச்சாக அத்தனையும் அம்பாள் போட்ட பிச்சை என்பது எந்த சந்தேகம் கிடையாது, எந்த சந்தேகம். இன்னைக்கு நான் பேசலை, அவன் மடியில் உட்காந்து பேசுகிறேங்கிறத தீர்க்கமாக நம்புகிறேன். ஷீ இஸ் லிவிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ், நான் அவளை பார்த்துருக்கேன். பாரதியார் தான் சொல்கிறாரு, காளி நின்னை சில வரங்கள் கேட்பேன் நேரில் நின்று எனக்கு அருள்வாய். காளிட்டு ஆர்டர் போடுறாரு, அம்மா எனக்கு 2 வரம் வேணும் வந்து கொடுத்துட்டு போ. நம்ம என்ன பண்றோம், அம்மா தாயே ஏதாவது கொடுத்துருமா, ஏன் பயம் வருது, அம்மாட்ட போனா ஏன் சார் பயம் வருது, பயபக்தி ஆகாது, எங்க பயம் வரும், தப்பு பண்ணாதான் பயம் வரும், அம்மாட்ட பயம் வேண்டாம், கடவுள்கிட்ட போறீங்களா, அம்மா எந்த கடவுளா இருந்தாலும் சரி சிவனா இருந்தாலும் முருகனா இருந்தாலும் உள்ள போய் நில்லுங்க, ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லுங்க, நீ இருக்கும் போது எனக்கு என்ன குறை வர போதுன்னு மட்டும் சொல்லுங்க, வாழ்க்கை அழகாக மாறும், வாழ்க்கை அழகாக மாறும். சார் எனக்கு கை வலிக்குது காலு வலிக்குது, அம்மா மாத்துவா, அம்மா நான் நம்பி நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார், லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலேஜில் வந்து பஞ்சு வைக்கணும் சார், இந்த பஞ்சு பார்த்துருப்பீங்கன்னா அட்டண்டன்ஸ் வைக்கணும், என் பயோமெட்ரிக், அந்த பயோமெட்ரிக் வைக்கிறது வந்து எப்பவும் வச்சுட்டு போகுது, வழக்கமாக வச்சுட்டு போகுது. அன்னைக்கு மட்டும் நான் இன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு, ஒரு மந்திரம் இருக்குது, ஐங் கிளீம்ஸோ சாமுண்டா இது விச்சாங்கிறது நான் அனுதினமும் ஜபம் பண்ணுற மந்திரம், அந்த மந்திரம் ஜபம் பண்ணிட்டு தான் அபிராமி அந்தாதி எல்லாம் சொல்லி வழிபாடு முடித்து என்னைக்கு எப்போ அம்மா சிரிக்கலாதான் அப்போ தான் எனக்கு அந்த பூஜையை விட்டு வெளியே வருவேன். அப்படி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போயேன், பயோமெட்ரிக் வைக்கும்போது ஒரு மந்திரம் சொல்கிறேன், ஐங் கிளீம் இதனால் வரைக்கும் நான் சேர்ந்து 1.5 வருஷ காலத்தில் ஒரு நாள் நான் பயோமெட்ரிக் வைக்கும்போது மந்திரம் சொன்னதே கிடையாது. லைவ் எக்ஸாம்பிள், நான் போய் பயோமெட்ரிக் வைக்கும்போது சொல்கிறேன், ஓம் ஐங் கிளீம் சௌ சாமுண்டா இது விச்சே ஸ்வாகான்னு என்ன எரியாமல் பயோமெட்ரிக் வச்சுட்டு போகிறேன். மேலேருந்து மிகப்பெரிய ஒரு பில்டிங் பிளாக் உடஞ்சி நேராக என் தலைக்கு வரும்போது ரெண்டாக பிரிஞ்சு இங்கிட்டு விழுகுது, ரெண்டாக பிரிஞ்சு இந்த ரெண்டு சைடு எங்கள் வச்சோடு கட்டிட்டாரு. நான் நினச்சேன் இன்னைக்கு முடிஞ்சு சோழி அவ்வளோதான், விஜயகுமார் சகாப்தம் க்ளோஸ்டுன்னு நினச்சேன். அவ்வளோ பெரிய பிளாக் கண்ணு முன்னாடி ரெண்டாக பிரிஞ்சுக்கிட்டு விழுகுது. அப்போ என்னன்னா கண்ணின் இமை மாறி, அதனால் காலி நின்னை சில வரங்கள் கேட்பேன் நேரில் நின்று எனக்கு கருவாய், தடுத்து நிற்பது தெய்வமே ஆயினும் படுத்து மாய்ப்பால் காலின் பாரதியார் சொன்னார். அப்போ என்னன்னா அவன் கூடையே அவன் இருக்காங்கிறது ஐம் ஃபீலிங், இன்னைக்கும் புல் அரிக்குது உடம்புல, உடம்புல புல் அரிக்குது. இதுதான் சார் பக்தி, என்றைக்குமே கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்காங்க. தாயை சிறந்த தயாவான தத்துவன்னு மணிவாசகர் சொன்னார், அம்மாவாவது அழுதாதான் சார் பால் கொடுப்பா, குழந்தை அழுதாதான் அவளுக்கு பசிக்குதுன்னு தெரியும், உன் மனசில் பசின்னு வராதுக்கு முன்னாடி தெரியவர் அந்த இறைவன் மட்டும்தான். அப்போ அந்தளவுக்கு பக்தி வேணாம். இறைவன் கேட்கறது ஒன்றே ஒன்று தான் சார், பகவத்கீதையினுடைய மொத்த சாரமாக தானே, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி போகிற போக்கில் 2 இலை, யார் தூயமான பக்தியோடு எனக்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு சேவகம் நான் புரிகிறேன் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், ஒட்டக்கூத்தர்னு நம்ம எல்லாம் உங்களுக்கு தெரியுமா, அந்த ஒட்டக்கூத்தர்னு ஒரு பெரிய மிகப்பெரிய புலவர் இருந்தார், அவர் பாட்டுவதற்காக காளி தேவி தன்னுடைய கையினால் தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு இருந்தார். காளிதாசருக்காக காளி வந்து தன்னுடைய ஆத்தங்கரையில் வந்து உட்கார்றான். காளிதாசர் வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள், மணிவாசருக்காக இது ஞானசம்பந்தருக்காக அங்கிருந்து ஓடி வந்து பால் கொடுத்தான். 3 வயசுல 3 வயசு குழந்தை அத்தனை பாட்டு எழுது,
இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், என் குழந்தைக்கு படிப்பு கொடு படிப்பு கொடுன்னு கேட்கறோம். குழந்தைக்கு படிப்பு சொல்லித்தர வேண்டாம், நீங்க போய் கோயில விடுங்க சார். அம்மா மூலமா த பியூரஸ்ட் சரண்டர். மீளா அடிமை உனக்கே ஆனேன்பர், மீளா அடிமை உனக்கே ஆனேன். யாருக்காக சார் நம்ம வாழ போறோம், என் குழந்தைக்காகவும் என் குழந்தைக்காகமா? என் குழந்தை நல்லா ஃபாரின்ல போய் செட் ஆச்சுன்னா நீ காய்ச்சல்னா நான் தான் மாத்திரை போடுறேன். என் குழந்தைக்கு அறுத்து பேரனுக்காக பாடுறேன், என் பேரன் அவனோட. இப்போ அப்ப எல்லாருமே எனக்காக நான் வாழணும்னா எல்லாத்துக்காகவும் இருக்கணும், கரெக்ட். என்னுடைய வாழ்க்கை சௌகரியமா இருக்குன்னா கோ அண்ட் சரண்டர் டு த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் பகவான். போய் அவருடைய மலர் பாதங்களை விழுந்து உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. அதுக்கப்புறம் தானா வண்டி ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சிடும். என்னைக்கு நீ வண்டி ஓட்ட தெரியாத வண்டி ஓட்டும் போதுதான் போய் ஆக்சிடென்டே ஆகுது. வண்டி ஓட்ட தெரிஞ்ச வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகாது. என்ன வேணும், பொண்ணும் மெய்ப்பொருளும் பொறுப்பானே, அதாவது கேட்கறதுக்கு முன்னாடி அள்ளி அள்ளி வீசுவார். காசு தானே, காசு பெருசு இல்லை சார், புகழ் பெருசு கிடையாது, இறைவன் தான் பெருசு. நான் எங்க எல்லாரும் சொல்றதாதான், எனக்கு எங்க அப்பா அம்மா பெருசு கிடையாது, என்னுடைய புகழ் பெருசு கிடையாது, என்னுடைய சம்பாத்தியம் பெருசு. என்ன உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுப்பனை எது என்னன்னா, எங்க வீட்டுல அம்பாள் வந்து இன்னைக்கு வசிக்கிறாங்கிறது தான் மிகப்பெரிய கொடுப்பனை. மிகப்பெரிய கொடுப்பனையே எனக்கு அது மட்டும்தான். என்னோட நான் அவதான் நீங்க நம்ம காய்ச்சல் 3 நாள் காய்ச்சலுங்க சார், எனக்கு தீராத காய்ச்சல், 102 டிகிரி செல்சியஸ். அப்ப நான் படுத்திருக்கேன் தூங்குறேன், அபிராமி அந்தாதிக்கு விளக்கம் தானா வருது. இதை கேட்டால் நீங்கள் உடனே நினச்சிடாங்க சாமியார்னா நினச்சிடாங்க. பல பேர் அப்படித்தான் நினைப்பேன், நான் இதெல்லாம் அனுபவம் உண்டு. எனக்கு வீட்டுக்கு போகணும்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஏதாவது மந்திரம் சொல்லி கொடுங்கினேன், அதுக்காக நான் வந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் நினச்சிடாங்க. நீங்களும் இப்படி ஆகலாம். கடவுள் பேசுவார், கடவுளை பார்க்க முடியுமான்னு கேட்டால் அவனை விட மிகப்பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவனை விட மிகப்பெரிய முட்டாள் யாரும் கடவுளை பார்க்க முடியும், உணர முடியும், தொட முடியும், வாழ முடியும். ஒரே ஒரு கதையோடு இந்த உபன்யாசத்தை நிறைவு பண்ணிக்கிறேன். என்னன்னா, ஒரு ராஜா வேட்டைக்கு போறாருங்க. வேட்டைக்கு போகும்போது ஒரு மரத்தடியில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. பெரிய புலி ஒன்று அப்பன் பார்த்து ஓடி வருது. இருக்கிற மந்திரி கூட விட்டு ஓடிட்டான், இப்போ இருக்க மந்திரி மாதிரியே சீஃப் மினிஸ்டர் விட்டு ஓடிட்டான். சீஃப் மினிஸ்டர் தனியாக உட்காந்துருக்காரு அந்த ராஜா. ஐயோ அம்மானு கத்துறாரு. அப்பன் பார்த்து ஒரு என்ன பண்ணுறா, ஒரு வேடுவன் வந்து அம்பை விட்டு அந்த புலியை கொன்று அந்த ராஜாவை காப்பாத்திட்டார். ராஜா சந்தோஷம் தாங்க முடியல, ஏன்னா உயிரியை காப்பாத்திட்டார்ல, இதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப அந்த வேடன்ட்ட கேக்குறாரு, என்னன்னா ஏதாவது ஒண்ணு கேளுப்பா, என்ன வேணும், இந்த நாடு வேணுமா, பொண்ணு வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம் ராஜா, எனக்கு எதுவும் வேண்டாம், ஏதாவது ஒண்ணு கேளு அப்படின்னு. அந்த வேடன் வந்து கேக்கனா, ஒரே ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன், அது போதும் எனக்கு அப்படிங்கிறாரு. அவ்வளவுதானே, என் பிறந்த நாளையும் வீட்டுல கொண்டாடுறேங்கிறார் ராஜா. சரின்னு போயாச்சு. உடனே எல்லாம் போகுது, கொஞ்சம் ஒரு மாசம் ஆகுது. இது ராஜாவுடைய பிறந்த நாள் நெருங்க நெருங்க ஒவ்வொரு அமைச்சனும் ஒவ்வொரு முடிவு பண்ணான். ராஜா போற அவன் வேடவனோட வீடு எங்க இருக்குங்க, காட்டுக்குள்ள, ரோடு மோசமா இருக்கும், மண்ணு குடிசை, கிழிஞ்ச துணி, மண்ணு பாத்திரம், பித்தா இந்த அலுமினிய பாத்திரம். ராஜா போற ரோடாச்சு, ராஜா தேர் போற ரோடு, காட்டுக்குள்ள ரோடு நல்லா கண்ணு மண்ணுமா இந்த எப்படி இருக்கும், ரோட்டை போட்டு விடுறான் ஒரு அமைச்சர் ரோட்டை போட்டு விட்டார். ராஜா போற வீடாச்சு, வீட்டு இப்படி குடிசையா இருந்தா நல்லா இருக்கும், வீட்டை பூரா இடிச்சு விட்டு நல்ல மாளிகை கட்டி விடுறான்னு ஒரு அமைச்சர் மாளிகை கட்டினார். ராஜா போய் உட்கார்ற டேபிள் ஆச்சு, சாப்பிட்ற பாத்திரம் ஆச்சு, மண்ணில் தான் நல்லா வரைக்கும், தங்கம் வெள்ளி வாங்கி கொடுறான்னு தங்க வெள்ளி வந்துருச்சு. ராஜா கூட உட்கார்ந்து சாப்பிட்ற நண்பன் ஒரு கிழிஞ்ச ஆடையை கட்டியிருந்தா நல்லா இருக்குமா, நல்ல ட்ரெஸ் தங்க ஜரிகையில போட்டு வாங்கி கொடுறான், தங்க ஜரிகை போட்டு வாங்கி கொடுத்தாரு. ராஜாவும் போய் சாப்பிட்டாரு. இப்போ சொல்லுங்க, அந்த வேடன் வந்து ஜரிகை வச்ச துணி கேட்டானா கேட்கல, பாத்திரம் கேட்டானா கேட்கல, வீடு கேட்டானா கேட்கல, ரோடு கேட்டானா கேட்கல, ஒன்னே ஒன்று தான் கேட்டான், ராஜா ஒரு நாள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னா, நீங்களும் கடவுள்கிட்ட போய் என்றைக்குமே அதை கொடு இதை கொடுன்னு கேட்காதீங்க, அவங்களுக்கு எல்லாமே கொடுக்க தெரியும். உங்கள் பையன் வந்து அமெரிக்காவில் வேலைக்கு போனால் நல்லா இருப்பானா நல்லா இருக்க மாட்டானா அம்மாவுக்கு தான் தெரியும். அம்மா என் பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டா நல்லா இருப்பான், நீங்கள் அம்மாட்ட சஜஷன் கொடுக்குறது அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரே ஒரு நாள் அம்மா நீ இந்த மனசுக்குள்ளே வான்னு கேளுங்க, நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனையும் முன்னாடி வரும், அத்தனையும் முன்னாடி போகும். இவ்வளவுதாங்க. அறிவியலும் ஆன்மீகம் ஏதோ ரெண்டு பாதை கிடையாது. ஆன்மீகத்திலிருந்து புரிந்து போன ஒரு ஓடை தான் அறிவியலே உரிய. அறிவியலை மட்டும் பிடித்து கொண்டு அறிவியல் எனும் சின்ன ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சுக்கிட்டு ஆன்மீகம் எனும் கடலை அளக்க முயற்சி பண்ண முடியாது. அதிலிருந்து போனதுதான் அது. இத்தனை நேரம் பொறுமையாக செலிமெடுத்து கேட்ட உங்கள் அத்தனையுடைய பொற்பாதையும் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.